இப்போ கீழே வந்து பெட்ரோலை ஊற்றி நீங்கள் தீக்குச்சி கொளுத்தி போட்டிங்க அப்படின்னா குப்புன்னு வந்து பற்றிக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து டீசலை விட பெட்ரோலுக்கு வந்து அடர்த்தி வந்து கம்மி. அதேமாதிரி இங்கே டீசல் கீழே ஊற்றி கிடக்க அப்படின்னா அது வந்து குப்புன்னா வந்து பற்றாது. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து டீசல் வந்து பற்ற வைக்கணும். ஆனால் ஒரு முறை பற்றிக்குச்சு அப்படின்னா நல்லா நின்று எரியும், பெட்ரோல் வந்து குப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டீசலுக்கு வந்து அடர்த்தி வந்து அதிகம், பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டுக்கும் வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டுக்குமே தான் எடுக்கிறாங்க. ஆனால் வேறு வேறு டெம்பரேச்சரில் எடுக்கிறதுனால வேறு வேறு பண்புகள் வந்து வருது. அதுமாதிரி பெட்ரோல் வந்து ஈஸியாக காற்றோடு வந்து கலந்துரும். இப்போ நான் வந்துருக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைக்கில் வந்து நம்ம பாதி பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை போய் நம்ம டீசலை கொண்டு போய் ஊற்றுறோம் அப்படின்னா வண்டியில் வந்து என்ன நடக்கும். அதேமாதிரி இதேமாரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக் நான் வந்து சொல்கிறேன். கார் எடுத்துக்கோங்க, பெட்ரோல் காரில் டீசலையும் டீசல் காரில் பெட்ரோலையும் ஊற்றுனா என்ன நடக்கும், இல்லை ஃபுவல் டேங்க்கில் வந்து நம்ம வந்து தண்ணியை ஊற்றுறோம்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சரை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கண்டடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோலு டீசல் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டெக்னிக்கலாக வந்து போகாமல் ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பெட்ரோல் இருக்குது, டேங்க் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது அப்படின்னா, பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா குப்புன்னு வந்து பற்றிக்கும். இப்போ கீழே வந்து பெட்ரோலை ஊற்றி நீங்கள் தீக்குச்சி கொளுத்தி போட்டிங்க அப்படின்னா குப்புன்னு வந்து பற்றிக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து டீசலை விட பெட்ரோலுக்கு வந்து அடர்த்தி வந்து கம்மி. அதேமாதிரி வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்து டீசலை விட பெட்ரோலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவே டீசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே டீசல் கீழே ஊற்றி கிடக்க அப்படின்னா அது வந்து குப்புன்னா வந்து பற்றாது. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து டீசல் வந்து பற்ற வைக்கணும். ஆனால் ஒரு முறை பற்றிக்கிச்சு அப்படின்னா நல்லா நின்று எரியும், பெட்ரோல் வந்து குப்புன்னு பிடிச்சி குப்புன்னு ஆஃப் ஆகும். இந்த ஒரு பண்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டீசலுக்கு வந்து அடர்த்தி வந்து அதிகம், பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டுக்கும் வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டுக்குமே வந்து ரா மெட்டீரியல் வந்து க்ரூட் ஆயில் தான், க்ரூட் ஆயில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் வேறு வேறு டெம்பரேச்சரில் எடுக்கிறதுனால வேறு வேறு பண்புகள் வந்து வருது. அதுமாதிரி பெட்ரோல் வந்து ஈஸியாக காற்றோடு வந்து கலந்துரும். இப்போ நான் வந்து டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன்னா உள்ளே இருக்க பெட்ரோல் வந்து அப்படியே காற்றுள்ள மிக்ஸ் ஆகி அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக வந்து என்ன காற்றுல மிக்ஸ் ஆகிருக்கும். நான் தீக்குச்சி கொடுத்து உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல கொளுத்தி இப்படி நான் விட்டேன் அப்படின்னாலே இந்த இடம் வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்புகள் வந்து பெட்ரோலுக்கு வந்து இருக்குது, டீசலுக்கு இந்த மாதிரி பண்புகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு முதல் சினாரியோ எடுத்துக்கோங்க, ஏன்னா என் டேங்கில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, அதோடு நம்ம டீசல் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். என்ன நடக்கும் அப்படின்னா பெட்ரோல் வந்து லேஸாக இருக்கும், டீசல் வந்து ஒரு ஒரு கடினமான கடினமாக இருக்கும், அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இன்ஜினுக்குள்ளே நான் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பார்க் ப்ளக் என்ன ஆகும் அப்படின்னா பெட்ரோல் வந்து லைட்டாக அப்படி ஒரு ஸ்பார்க் வந்தாலே எரிஞ்சிரும், ஆனால் டீசலை அவ்வளோ ஈஸியாக எரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட டீசல் வந்து பெட்ரோலுக்குள்ளே மிக்ஸ் ஆகி ரெண்டும் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா ஸ்பார்க் ப்ளக் வந்து திணற ஆரம்பிக்கும். ஸ்பார்க் ப்ளக் வந்து நார்மலாக பெட்ரோல் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக எரிய வச்சிரும், ஆனால் டீசலும் கலந்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பார்க் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்து அதிகமாக எரியாது, பாதி எரியும் பாதி எரியாது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும்னா நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் போகும், அதாவது வந்து பெட்ரோலுடைய பண்புகள் அதிகமாக இருக்கிற வரைக்கும் வண்டி வந்து மூவ் ஆகும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அடைக்கிறதுலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், சைலன்சர் புது வண்டியாக இருந்தால் கூட சைலன்சர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா புகை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அதற்கான அறிகுறி முதல் இது. இப்போ வந்து பெட்ரோலே இல்லை, நான் ஃபுல்லாக டீசலை ஊற்றி வண்டியை ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா கார்பரேட்டர் வண்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கார்பரேட்டரில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும், அதில் இருக்கிற வரைக்கும் வந்து ஓடும். ஃபுல்லாக டீசலாக வந்துருச்சு அப்படின்னா அந்த டீசலை ஸ்பார்க் ப்ளக்கால் வந்து அவ்வளோ ஈஸியாக எரிய வைக்க முடியாது, பெரும்பாலும் அதுக்கு கொஞ்சம் தூரம் தான் உங்களால் போக முடியும், அதுவே வந்து கஷ்டம் தான். ஃபுல்லாக டீசலை ஊற்றுனீங்க அப்படின்னா, ஏன்னா டீசலை வந்து எரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபோர்ஸ் பண்ணி தான் எரிய வைக்கணும். அப்போ அந்த ஸ்பார்க் ப்ளக் அடிக்கிற ஸ்பார்க் வந்து டீசல் எரிய வைக்க போதுமானதாக இருக்காது, வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகும், அப்படின்னா அதுவும் வந்து மூவ் ஆகாது, ஸ்பார்க் ப்ளக் வந்து டேமேஜ் ஆயிடும். இதுதான் வந்து நடக்கும் பெட்ரோலில். இப்போ வந்து பைக்கில், இப்போ இதுவே காரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரோல் காரில் டீசலை ஊற்றினாலும் நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து நடக்கும். இப்போ அதுவே வந்து டீசல் காரில் நீங்கள் வந்து பெட்ரோலை ஊற்றுறீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அது காரணம் என்ன அப்படின்னா பெட்ரோலு உடனே வந்து பற்றிக்கும், ஈஸியாக பற்றிக்கும், டீசல் வந்து ஈஸியாக பற்றாது. அப்படி இருக்கிறப்ப டீசல் காரில் கொஞ்சம் டீசல் இருக்குது, அதோடு நீங்கள் பெட்ரோலையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து மிஸ்ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து டீசல் இன்ஜினில் டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் ரெண்டுலேயுமே என்ன நடக்கும்னா முதல்ல ஏர்ஃபில் மிக்சர் உள்ளே போகணும், அடுத்து கம்ப்ரஸ் பண்ணுவோம், அடுத்து வந்து பவர் ஸ்ட்ரோக் நடக்கும், அப்புறம் தான் எக்ஸாஸ்ட் ஆகி வெளியில் போகும். இதான் இப்படி தான் நடக்கும். ஆனால் வந்து பெட்ரோல் டீசலோட மிக்ஸ் ஆனோன்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போன உடனே அதாவது இன்டேக் நடக்கும்போது கூட வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ டீசல் காரில் பெட்ரோலை போட்டுட்டாங்க தவறுதலாக அப்படின்னா கார் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக ரஃபாக வந்து கார் வந்து மூவ் ஆகும், அதிலே வந்து நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பெட்ரோல் வண்டியில் நீங்கள் டீசலை ஊற்றினா கூட பெரிய அளவில் வந்து செலவு வைக்காது, டீசல் வண்டியில் போய் நீங்கள் பெட்ரோலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்ட இடத்துல அது பாட்டுக்கு எரிய ஆரம்பித்து உள்ளே சிலிண்டருக்குள்ளே திடீர்னு வந்து எரிய ஆரம்பித்து உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணி விட்டுரும், உங்களுக்கு செலவு வந்து அதிகமாக வைக்கும். சரி, இப்போ எப்படி இதுலேருந்து நான் வந்து போட்டாச்சு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா நான் காருக்கு
வந்து சொல்கிறேன், ஒரு டீசல் கார் வந்துருக்கு, அதில் வந்து பெட்ரோல் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை பெட்ரோல் காருக்கு டீசலை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, வெஹிக்கிளை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. மெக்கானிக்கை கூட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பெட்ரோல் டீசல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வெளியில் ட்ரைன் ஆக்கிட்டு திரும்ப வந்து பெட்ரோலோ டீசலோ அந்த ஒரு காருக்குரிய ஃபியூவலை உள்ளே போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து வராது. இல்லை நீங்கள் வந்து மாற்றி ஃபியூவலை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க, அதுக்கு மேலே வந்து ஓட்டாதீங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, செலவு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். உள்ளே இருக்க இன்ஜின் பார்ட்ஸு, பிஸ்டனு, சிலிண்டர் ஹெட்டு மற்ற எல்லா பார்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நடக்கும். வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி, பெட்ரோலோட வந்து தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும்? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து இப்போ தியரட்டிக்கலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சு நான் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கண்கூட வந்து காட்டுறேன். இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் இருக்கிறப்ப இப்போ அதில் நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன நடக்கும்? பெட்ரோலும் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்போ கார்பரேட்டரில் இருக்க பெட்ரோல் வரைக்கும் அது இருக்கிற வரைக்கும் வந்து ஓடும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சேம் சினாரியோ தான், அதை எரிய வைக்க முடியாது. பெட்ரோல் வந்து பிசுபிசுப்பு தன்மையில் கம்மியாக தான் இருக்கும், தண்ணி மிக்ஸ் ஆகிறப்ப இன்னும் வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். ஸோ வெஹிக்கிள் வந்து ஓடாது. இப்போ ஃபுல்லாக பெட்ரோலே கிடையாது, ஃபுல்லாகவே என் வண்டியில் தண்ணியை ஊற்றி ஓட வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஓட வைக்க முடியாது. ஏன்னா வந்து தண்ணிங்கிறது வந்து எரியக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இங்கே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டிங்கன்னா எரியும், தண்ணியை வச்சு நீங்கள் கொளுத்தி விட்டிங்கன்னா அணைஞ்சு தான் போகுமே தவிர எரியாது. அப்போ அந்த எரியக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து தண்ணிக்கு வந்து கிடையாது. அதனால் தண்ணி மட்டும் வச்சு வண்டியை வந்து நம்ம வந்து ரன் பண்ண வைக்க முடியாது. இப்போ டவுட் உங்களுக்கு வந்து வரலாம், நிறைய பேர் வந்து தண்ணியில் ஓடக்கூடிய பைக்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களே அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணிங்கிறது வந்து வாட்டர் H2O, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த H2O இருக்க H மட்டும் ஹைட்ரஜனை மட்டும் பிரித்து எடுப்பாங்க. அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு எரியக்கூடிய பொருள் தான், தண்ணி தான் எரியாது. அந்த தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை மட்டும் தனியாக ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரித்து எடுத்து அதை ஹைட்ரஜன் மூலமாக தான் வெஹிக்கிளை மூவ் பண்ண வைப்பாங்களே தவிர தண்ணி ஊற்றி தண்ணியால் வந்து வண்டி ஓடுமா அப்படின்னா தண்ணியாலலாம் வந்து ஓடாது. இதுதான் வந்து நடக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ப்ராக்டிக்கலாக இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சே காட்டுறேன். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.